வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், அதாவது பிஎம்ஐ வீடு கவர்மெண்ட்லேருந்து கட்டித்தராங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம வந்து நாமளே எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போய்ட்டு கடையில் போய்ட்டு நம்ம ப்ரைமர் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க, அது வந்து 20 லிட்டரில் இருக்குது, 15 லிட்டரில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டுருக்கா இல்லையா, இந்த பாக்ஸ் தான் அந்த ப்ரைமர். இந்த ப்ரைமர் 20 லிட்டருக்கு வந்துட்டு 2 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு, ஸோ என்ன நம்ம எந்த மாதிரி கலர் இது பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பெயிண்டிங் கடையிலேயே நம்ம கேட்டோம், அதாவது பெயிண்ட் ஷாப்லேயே கேட்டோம் அப்படின்னா அது கொடுப்பாங்க. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு நம்பர் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா 6711 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிஎம்ஐ வீட்டுக்கு உண்டானிய கலர். இந்த கலர் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வரும்ட்டா, நம்ம லைட் சாண்டல் கலரில் வரும், அதாவது ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சாண்டல் கலரில் வரும் இந்த மாதிரி இந்த பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் வந்து 5 லிட்டருக்கு வந்துட்டு 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ கலங்கிட்டுருக்காரு. இதில் வந்து கலக்கிறதுல வந்து 20 லிட்டர் அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் அதில் கலக்கிட்டுருக்காங்க. ஒரு கவரில் சின்னதாக கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம இந்த ப்ரைமர் அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ப்ரைமர் கூட நம்ம வந்து என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதில் வந்துட்டு நல்லா அந்த இதை வந்துட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து சுத்தமாக கலக்கி விடுறாரு. ஏன்னா இதில் கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக இருக்கிறதுலே கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் பத்தாமல் போய்டும். அப்படிங்கனால ஃபுல்லாக வந்துட்டு அந்த கவரை க்ளீன் பண்ணி அதில் வந்து கலக்கிறாரு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு கலக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு ஸ்டிக் அது மாதிரி யூஸ் பண்ணி இதில் வந்து நல்லா கலக்கலாம். இது மாதிரி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் வச்சுருப்பாங்க, அதாவது பெயிண்ட் மிக்சர் வச்சுருப்பாங்க, அதை ட்ரில்லிங் ஆட் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்துக்கும். அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து திடீர்னு அதுக்கு சொல்லலாம் இது மிஷினரிஸ் இது வாங்க முடியாதுன்னா கையிலேயே நம்ம கலைக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலைக்கணும். நமக்கு கலக்கும்போதே தெரியும், பார்த்தீங்க அப்படின்ட்டு கலக்கும்போதே வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு நம்ம என்ன கலர் வேணும்னு சொன்னோமோ அந்த கலர் வந்து அதில் கிடைக்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கிட்டிங்கன்னா லைட் சாண்டல் கலரில் வந்துடும். இந்த லைட் சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாலில் 70% அடிக்கணும். ஸோ வாலில் வந்து 70%, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு காபி கலர் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் சாண்டல் கலர் தான் பிஎம்ஐ வீட்டுக்கு உண்டான கலரிங். நான் சொன்னேன் இல்லைங்களா, லைட் காபி கலர் அப்படின்ட்டு. ஸோ அந்த காபி கலரும் இது மாதிரி தான் கொடுப்பாங்க, அதாவது ஒரு அது வந்து கவரில் கொடுத்தாங்க, இது ஒரு சின்ன டப்பாவில் கொடுத்துருக்காங்க. இந்த அதுவும் வந்து நம்ம ப்ரைமரில் மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும். ஏன்னா எந்த கலராக இருந்தாலும் ப்ரைமர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டு, நம்ம கலர் அப்படிங்கிறது செப்பரேட்டாக வாங்கி அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், இது ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாண்டில் சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஃபஸ்ட் கோட்டு ஃபுல்லாகவே அடிக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸில் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ ரோலர் வந்து யூஸ் பண்ணி அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயிண்ட்டோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். பெயிண்ட்டோடைய அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரக்கு எச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்டர்ஸ் எல்லாமே இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, சரக்கு எச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸில் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான சின்ன சின்ன சந்தெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக லோடாகி வரும். நீங்கள் இந்த ரோலரில் அடிச்சிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகும். ஸோ அப்போங்கும்போது அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி வராது. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷ்ஷில் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% வந்துட்டு சாண்டல் கலரும் ஒரு 30% வந்துட்டு இந்த லைட் காபி கலர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வரும். அதில்
கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் அடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிசைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சாண்டல் கலர் ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டாங்க. இப்போ மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த இதில் வந்துட்டு காஃபி கலர் அடிக்கிறதுக்கு அடிச்சிட்ருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு ஒரு கோட் இதை ஏற்றிட்டு நம்ம அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வாலில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சிமெண்ட் அடிச்சிருக்கு. ஸோ பிர்லாவேட் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஒயிட் கலர் சிமெண்ட்டை வந்து அடிச்சிருக்கு. ஸோ அதே இது எதுக்காகனா, அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு சிமெண்ட்டு மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு லோடாகி வரும். நாளைக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் கொஞ்சம் லைஃப் லாங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கட்டடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நம்ம ஒயிட் கலர் பிர்லாவேட் சிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக ஃபுல் பில்டிங்கை வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன கலரிங் வேணுமோ அதை வந்து ப்ரைமர் வந்து வாங்கி அந்த ப்ரைமர் கூட கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த ஜன்னல் இருக்கிற சைடு எல்லாமே வந்துட்டு சாண்டல் கலர் முடிச்சிட்டாங்க. மேலே டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலரு, நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த காப்பி கலர் மாதிரி அடிச்சுட்டு வராங்க. பாருங்கள், ஸோ இது இந்த கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வழங்குற அந்த பிஎம்ஐ வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு உண்டான கலரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெயிண்டர் விடணும் அப்படி இப்படிலாம் கிடையாது, நம்மளே வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ கடைக்கு போகிறீங்க, 20 லிட்டர் ப்ரைமர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20க்கு 20 மூணு வால் கிடைக்கும், மூணு வால் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு அடித்து முடிச்சாச்சு உங்களுக்கு.